மத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய அவர்களுத்தமைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மாறுவான் நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையவானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லா வடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினதவிவிதபூதிராத்தரக் கதீக்ஷே விதீப்தே ஸ்ருதிசிரசி விதிப்தே பிரம்மணிஸ்ரீநிவாசே பமபரஸ் பக்தி ரூபா தேவில் சிறந்த திருமாலுக்கு தக்க தெய்வ கவிஞன் பாவில் சிறந்த திருவாய்மொழி பகர் பண்டிதனான அம்மாழ்வார் அந்த நம்மாழ்வாராகிற எம்பெருமானுடைய அடியவர் உயர்ந்த அடியவர் அவருடைய தக்க கவிகளை பாடக்கூடிய வல்லமை படைத்தவர் கம்ப ஒருத்தர் தான் என்று அவருடைய பெருமையானது பாயிரத்திலே தெரிவிக்கப்பட்டது அப்படிப்பட்ட கம்பநாட்டாழ்வார் நம்மாழ்வாருடைய பெருமைகளை எல்லாம் பாடுகின்றார் இந்த சடகோபரந்தாதி என்கின்ற நூலிலே இந்த சடகோபுரந்தாஜியனுடைய முதல் பாசுரத்திலேயே நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கே உண்டான ஒரு தனிப்பெருமை அது மிக அற்புதமாக எடுத்துச் சொல்லுகிறார் வேதத்தின் முன் செல்க மெய்யுணர்ந்தோர் விரிஞ்சன் முதலோர் கோதற்றஞான அக்கொழுந்தின் முன் செல்க குணங்கடந்த போதக்கடல் எங்கள் தென்குருகூர் கவி ஓர் பாதத்தின் முன் செல்லுமே தொல்லை மூலப்பரஞ்சுடரே தொல்லை மூலப்பரஞ்சுடர் என்று சொன்னால் அது பகவானை குறிக்கின்ற சொல்லது தொல்லை மூலப்பரஞ்சொடர் என்னால் தொல்லை மிகவும் தொன்மையானதாய் மூலப்பரஞ்சுடர் என்னால் அத்தனை வஸ்துக்களையும் படைத்து அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்றார் அல்லவா திருவள்ளுவரும் அப்படி உலகனைத்துக்கும் காரணமாய் இருக்கிறவன் அவன்தான் பகவான் ஆயினாலே தொல்லை மூல பரஞ்சொடர் என்னால் இந்த பரம்பொருளான பகவான் என்பதுதான் அதனுடைய பொருள் அது அந்த தொல்லை மூல பரஞ்சுடரான பகவான் வேதத்தின் முன் செல்க வேதத்திற்கு முன்னாலே செல்லட்டும் வேதத்திற்கு முன்னாலே அவன் செல்கிறானான் செல்லட்டும் அதாவது வேதம் அவனுக்கு பின்னாலே செல்லுகிறது என்பதுதான் பொருள் இங்கே நான்மறைகள் தேடி ஓடும் செல்வன் என்று திருமங்கி ஆழ்வார் அவனை அருளி செய்கிறார் நான்மறைகள் அவனை தேடிக்கொண்டு போகின்றனவா ஆனால் நான்மறைகள் தேடி எங்கும் காணமாட்டா என்று அப்படியும் சொல்லுகிறார் தேடி தேடி அழுத்து போய்விட்டன வேதங்கள் என்று ஆக எம்பெருமான் முன்னே செல்லுகிறான் அவனுக்கு பின்னாலே வேதம் செல்லுகிறது என்றால் அப்பொழுது எம்பெருமான் வேதத்தை கடந்து முன்னாலே சென்று விட்டான் என்று தானே அர்த்தம் தொல்லை மூல பரஞ்சுடர் வேதத்தின் முன்னே செல்லட்டுமே மெய்யுணர்ந்தோர் விரிஞ்சன் முதலோர் மெய்யுணர்ந்தோர் உள்ளபடி எம்பெருமானை அறிந்தோர் பகவானை அறிந்தவர்களான ரிஷிகள் வியாச பராசர வால்மீக்கியாதி ரிஷிகள் என்று அவர்களை சொல்லலாம் அல்லது விரிஞ்சன் விரிஞ்சன் என்னால் பிரம்மா நான்முக கடவுள் அவர்கள் போன்றவர்களை சொல்லலாம் முதலோர் கோதற்றஞான கொழுந்து அப்படிப்பட்டவர்களுடைய ஞானக் கொழுந்து என்னால் விசேஷமான ஞானம் கோதற்ற ஞானம் அந்த எம்பெருமானை தங்களுடைய முயற்சியாலே அவர்கள் தவம் செய்து அவனை அறிந்து கொண்டார்கள் அல்லவா அப்படிப்பட்ட ஞானம் அந்த ஞானத்தின் முன் செல்க அந்த முன் அதனுடைய ஞானத்தையும் கடந்தும் கூட அந்த எம்பெருமான் சென்று விடுவன் குணம் கடந்த போதக்கடல் ஆனால் எங்கள் குருகூர் புனிதன் நம்மாழ்வார் இருக்கிறாரே அவர் எப்படிப்பட்டவர் குணம் கடந்த போதக்கடல் இந்த குணம் அதாவது திருக்கல்யாண குணங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு கடல் போலே இருக்கிறவர் என்று அப்படியும் சொல்லலாம் அல்லது எம்பெருமானுடைய கடல் போன்ற கல்யாண குணங்களை எல்லாம் தாம் முழுமையாக அனுபவித்தவர் தொடங்குகின்ற பொழுதே உயர்வர உயர்நலம் உடையவன் என்று எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை போற்றினார் அல்லவா ஆயினாலே குணம் கடந்த போதக்கடல் எங்கள் தென்குருகூர் புனிதன் எங்களுடைய திருக்குறிலே அவதரித்தவரான புனிதரான நம்மாழ்வார் புனிதன் கவி என்று சொல்றார் அப்படிப்பட்ட நம்மாழ்வார் அவருடைய ஓர் பாதத்தின் முன் செல்லுமே அவருடைய திருவாயுமொழி பாசுரத்துடைய ஒரு அடியை கடந்து எம்பெருமான் போகலாம் போக முடியாது எம்பெருமான் வேதத்தை கடந்து போகலாம் இன்னும் ரிஷிகள் அவனுடைய மெய்யுணர்ந்தவர்களான முனிவர்களுடைய ஞானத்தை கடந்து அவன் போகலாம் அல்லது ஞானத்திலே மிக்கவர்கள் என்று சொல்லப்படுகின்ற பிரம்மா முதலானவர்கள் அவர்களுடைய ஞானத்தையும் கூட அவன் கடந்து போகலாம் ஆனால் எங்கள் தென்குருகூர் புனிதனான நம்மாழ்வாருடைய ஒரு கவி திருவாய்மொழி ஒரு பாட்டு அதை கடந்து அவனாலே போக முடியாது என்று அந்த திருவாய்மொழியினுடைய பெருமையை சொல்லுகிறார் அதாவது இன்றைக்கும் கூட நாம் இதை கண்கூடாக காணும்படியாகத்தான் ஸ்ரீ ராமானுஜர் வழக்கங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் அதை பார்த்துத்தான் கம்பர் இப்படி சொல்லுகிறார் என்றே கூட பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் முக்கியமாக கம்பருடைய காலம் எது என்பதிலே பெரிய ஆராய்ச்சிகளெல்லாம் நடந்திருக்கின்றன பலர் கம்பரை ஒன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் அதாவது ஸ்ரீமன் நாதமணிகள் காலத்திலேயே இருந்தவர் என்று பலர் சொல்லுகிறார்கள் ஆனால் வைணவ ஆச்சாரியர்கள் வைணவத்திலே கடை கண்டவர்கள் சில பேராசிரியர்கள் மிகவும் ஆராய்ச்சி செய்து கம்பர் என்கிறவர் பன்னிரண்டாம் நூற்றாண்டிலே எம்பெருமானார் காலத்திற்கு பிற்பாடு ஸ்ரீ பராசர பட்டர் காலத்திலே இருந்தவர் என்று அதை பல பல சான்றுகளோடு அதை நிரூபித்திருக்கிறார்கள் முக்கியமாக ஸ்ரீ மகாவித்வான் காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியர் சுவாமி அதை நன்றாக சொற்பொழிவாகவே ஆற்றியிருக்கிறார் கம்பர் என்கிறவர் பராசர பட்டர் காலத்தவர் பட்டருடைய அருளிச்செயல்கள் பல அவர் சொன்ன வார்த்தைகள் கம்பராமாயணத்திலே இடம்பெற்றிருக்கின்றன என்றெல்லாம் அவர் எடுத்து காட்டியிருக்கிறார் அது சொல்ல வேண்டிய இடத்திலே நாம் விவரித்து சொல்லலாம் ஆக கம்பர் என்கிறவர் வைணவ ஆச்சர் இன்னும் சொல்ல போனால் அவர் காஞ்சி பிரதிபாஜிபேங்கரன் சுவாமி காட்டினபடி கம்பர் என்பவர் பராசுர பட்டருடைய காலக்ஷேப கோஷ்டியிலே அன்வைத்தவர் என்றே சொல்லுகின்றார் ஆயினாலே அவர் வைணவ திருக்கோவில்களுடைய நடைமுறைகளை எல்லாம் கூட எபருமானார் ஸ்ரீராமானுஜர் ஏற்படுத்தின எல்லாம் கூட அவர் நன்றாக அறிந்துதான் இந்த பாசுரத்தை இந்த பாடலை பாடியிருக்கிறார் என்று நாம் கொள்ளலாம் என்ன காரணம் என்றால் வைணவ கோவில்களில் எப்படி நடைமுறை என்றால் எம்பெருமான் திருவீதி புறப்பாடு என்று வீதியிலே எழுந்துள்ள பொழுதோ அவனுக்கு முன்னாலே திவ்ய செல்லும் திவ்ய பின்னாலே தான் எம்பெருமான் செல்லுவான் திவ்ய தாண்டி எம்பெருமான் செல்ல மாட்டான் ஓர் பாதத்தை கடந்து செல்லுமோ என்று சொன்னாரே கடந்து செல்ல மாட்டான் வேதங்கள் அவனுக்கு பின்னாலே தான் வரும் இன்றைக்கும் கூட வடமொழி வேதங்கள் எம்பெருமானுக்கு பின்னாலே ஓதப்பட தென்மொழி வேதங்களான திவ்ய பிரபந்தங்கள் எம்பெருமானுக்கு முன்னாலே ஓதப்படுகின்றன அதைத்தான் இந்த பாசுரத்திலே கம்பர் காட்டுகிறார் வேதத்தின் முன் செல்க வேதற்கு முன்னாலே எம்பெருமான் செல்லுகிறான் ஆனால் தென்குருகூர் புனிதன் அவனுடைய கவி ஓர் பாதத்தின் முன் செல்லுமோ அவனால் செல்ல முடியுமோ தொல்லை மூல பரஞ்சொடரே என்று இன்றைக்கும் கூட மற்றொரு விசேஷம் என்னவென்றால் திவ்ய பிரபந்தங்களிலேயே கூட மற்ற பிரபந்தங்களையெல்லாம் திருவீதிகளிலே புறப்பாடுகளிலே எம்பெருமான் திருச்செவி சாத்துவான் ஆனால் திருவாயுமொழி என்கிறதை எம்பெருமான் புறப்பாடுகளிலே திருச்செவி சாத்துவதில்லை அது என்னன்னா கோவிலுக்கு உள்ளே எம்பெருமான் எல்லா காரியங்களையும் ஒழித்துக் கொண்டு எழுந்தொழு இருக்கிற பொழுதோ அங்கேதான் திருவாய்மொழி ஓதப்பட வேண்டும் திருவாய்மொழி கோவிலுக்கு வெளியிலே ஓதப்படாது ஏனென்றால் எம்பெருமான் திருவாய்மொழி ஆறு அமரை இருந்து கேட்கிறான் திவ்யபுரந்தங்கள் மற்ற திவ்யபுரந்தம் ஆழ்வார்களுடைய பாசனங்களை கூட வீதியிலே எம்பெருமான் கேட்டு விடுவான் வீதியிலே பல பல சந்தடிகள் பாத்திய கோஷம் இன்னும் பக்தர்களுடைய கோஷம் என்னென்னவோ இருக்கும் நடுவிலே இந்த பாடல்களும் பாடப்பெறும் ஆனால் திருவாய்மொழி அல்ல ஏகாந்தமாக ஆற அமர்ந்து இருந்து கேட்க வேண்டிய திவ்ய பிரபந்தம் ஆகினாலே தான் எங்கள் தென்குருகூர் புனிதன் கவி ஓர் பாதத்தின் முன் செல்லுமோ அந்த ஒரு அடியை கடந்து அந்த எம்பெருமான் செல்லுவானா தொல்லை மூலம் பரஞ்சோடன் கேட்க மாட்டான் அப்படியே ஆற அமர்ந்து நம்மாழ்வார் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று சொல்லிவிட்டால் அது அப்படியே தொடர்ந்து எம்பெருமான் இருந்து கேட்பனே தவிர அதை தாண்டி செல்ல மாட்டான் என்று அப்படி வேதங்களையும் தாண்டி செல்வான் மற்றவர்களுடைய ஞானங்களையும் தாண்டி செல்வான் ஆனால் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரங்களை தாண்டி அவனால் செல்லவே முடியாது என்று அப்படிப்பட்ட பாடல்களை பாடினவர் நம்மாழ்வார் என்று அவருடைய பெருமையை இந்த முதல் பாசுரத்திலேயே கம்பர் இப்படி காட்டி வைணவ கோவில் நடைமுறைகளையும் நமக்கு நன்றாக காட்டியிருக்கிறார் அடுத்தபடியாக இரண்டாவது பாசுரம் அந்த பாசுரத்திலே கம்பர் என்ன காட்டுகிறார் என்றால் முதலிலே சுடர் இரண்டாய்த்தான் இருந்தது அதாவது சூரியன் சந்திரன் என்று ஒளிப்பொருள் இரண்டாய் இருந்தது ஆழ்வாருடைய திருவாய்மொழி ஏற்பட்ட பிற்பாடு சுடர் மூன்றாகிவிட்டது என்று திருவாய்மொழியும் ஒரு சூரியனைப் போலே ஆக ஆயிரம் பாசுரங்கள் திருவாய்மொழி சூரியனுக்கு ஆயிரம் கிரணங்கள் என்று சொல்லுவார்கள் சகஸ்திர கிரணம் அதனால திருவாய்மொழியும் ஒரு சூரியன் என்று இரண்டாவது பாடலிலே கம்பர் தெரிவிக்கிறார் சுடர் இரண்டே பண்டு மூன்றாயின துகழ் தீர்ந்து உலகத்து இடர் இரண்டாய் வரும் பேருருள் சீப்பனான் எம் பிறப்பை அடர் இரண்டாம் மலர்த்தாளுடையான் குருகைக்கரசன் கரகன் பிரான் திருவாய்மொழி பாவடுமே சுடர் இரண்டே பண்டு பண்டு முக்காலத்திலே சுடர் இரண்டே ரெண்டு தான் இருந்தது ஆனால் துகள் தீர்ந்து அந்த உலகமானது அந்த வருத்தம் தீர்ந்து இரண்டு சுடர் தானா இவ்வளவு பெரிய உலகத்திற்கு என்று அந்த குறை தீர்ந்து மூன்றாயினா மூன்றாயிற்று என்று சொன்னார் எப்பொழுதோ என்கி திருவாய்மொழி பாவடுமே இந்த திருவாய்மொழி பாவானது சேர்ந்து சுடர் மூன்றாகிவிட்டது ஆயிரம் பாசுரங்கள் ஆயிரம் கிரணங்களுடைய உடைய இன்னொரு சூரியன் போலே அந்த திருவாய்மொழி உதித்து விட்டது என்று சொன்னார் அது உலகத்து இடர் இரண்டாய் வரும் பேருருள் சீப்பன அந்த திருவாய்மொழி இருக்கிறதே அது உலகத்திலே வரக்கூடிய இடர் உலகத்திலே துன்பங்கள் ஏற்படுகிறது என்ன இரண்டாய் வரும் பேருருள் என்று சொன்னார் நமக்கு இந்த இருளானது புண்ணியம் பாவம் என்று ஞானம் அஜ்ஞானம் என்று எல்லாம் இரட்டை இரட்டையாகத்தான் வருகிறது இன்பம் துன்பம் என்று வருகிறது இவற்றை அப்படிப்பட்ட இருளையெல்லாம் இந்த திருவாய்மொழி நீக்குகிறது என்று சொன்னார் என்று எம் பிறப்பை அடர அடர் என்னுடைய பிறப்பை திருவாய்மொழியை ஒருத்தன் நன்றாக கற்றுவிட்டானால் அவனுடைய பிறப்பையே அறுத்து விடுகிறது அந்த திருவாய்மொழி என்று சொல்லுகிறார் அருவர் பிறவி அஞ்சிரையே என்று நம்மாழ்வாரும் கூட தம்முடைய திருவாய்மொழியை கற்பவர்களுக்கு பிறவி நீங்கும் என்று சொன்னார் பிறவி நீங்குதலாவது என்ன அந்த எப்பெருமானுடைய திருவிடுகளை அவர்கள் அடைந்து விட்டார்களானால் மறுபடியும் இந்த உலகத்திலே வந்து பிறக்க வேண்டிய அவசியமில்லை எபெருமானுடைய திருவிடுகளை அடைய வேணுமானால் அதற்கு திருவாய்மொழியை நாம் கற்க வேண்டும் திருவாய்மொழியை கற்றால் அதனால் எம்பெருமானுடைய கிருபை நம்மிடத்திலே அருள் நம்மிடத்திலே பொழிய பெற்று நாம் எம்பெருமானுடைய திருவிடுகளை அடைந்து விடுகிறோம் ஆயினாலே எம் பிறப்பை அடர் இரண்டாம் மலர்த்தாளுடையான் கரசன் ஆக என்னுடைய பிறப்பை அழுக்கக்கூடியவன் இரண்டாம் மலர்த்தாள் இரண்டு அதாவது மலர்கள் தாமரை போன்ற அந்த திருவடிகளை உடையவர் நம்மாழ்வார் உடையான் குறுகை கரசன் அவர் எப்படிப்பட்டவர் படரிரும் கீர்த்தி உலகம் அனைத்தும் படர்ந்திருக்கக்கூடிய பெரிய கீர்த்தியை உடையவர் நம்மாழ்வார் என்று சொல்லுகின்றார் அதாவது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி அது சுடர் என்று சொன்னால் அது ஒளிப்பொருள் சூரியனை போலே என்று சொன்னால் அப்பொழுது நம்மாழ்வாருடைய புகழ் உலகெங்கும் பரக்கி பரவி இருக்கிறது என்பதை நாம் சொல்ல வேண்டுமோ உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொருநாள் உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு உண்டோ சடகோபருக்கு ஒப்பொருவர் தென்குறுகைக்கு உண்டோ ஒரு பார் தனில் ஒக்குமோ என்றெல்லாம் மணவாள மாமினிகள் பாசுரம் பாடினாரே அப்படி நம்மாழ்வாருடைய புகழெல்லாம் உலகெல்லாம் பரவி இருக்கிறது என்பதைத்தான் குறுகைக்கரசன் படர் இருங்கீர்த்திப் பிரான் என்று உலகமெல்லாம் பரவிய புகழை உடையவரான அந்த நம்மாழ்வார் அவர் அருளி செய்த திருவாய்மொழி பாடும் அவர் அருளி செய்த இந்த திருவாய்மொழி பாசுரங்களோடு சேர்ந்து மூன்றாயின சுடர் மூன்றாயின முன்பு பண்டே இரண்டு சுடர் இரண்டே பண்டு ஆனால் திருவாய்மொழியோடு சேர்ந்து அவை மூன்றாயின என்று சொன்னார் அப்படிப்பட்ட அந்த திருவாய்மொழி பா அதாவது அந்த சுடர்கள் இரண்டும் நம்முடைய இருளை நீக்குகின்றனவே இப்ப இந்த சுடர் திருவாய்மொழி பா எந்த இருளை நீக்குகிறது என்று சொன்னால் அது இரண்டாய் வரும் பேரருள் சீப்பன நம்முடைய அறியாமையாகிற இருள் இருக்கிறதே அதாவது சூரியனோ சந்திரனோ அவர்கள் இருவருமே நம்முடைய வெளியிருத்தான் நீக்குகிறார்கள் ஆனால் திருவாய்மொழியோ நம்முடைய உள்ளிருளை நீக்குகிறபடியினாலே அதைக் காட்டிலும் உயர்ந்த சுடற்பொருள் இது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி அந்த சூரிய சந்திரர்களை காட்டிலும் மிக உயர்ந்தது அந்த திருவா அதாவது நம்ம சூரியன் எதை மலர வைப்பான் அந்த தாமரையைத்தான் மலர வைப்பான் ஆனால் நம்மாழ்வாருடைய திருவாய் மொழியோ நம்முடைய இதயத்தையே மலர வைக்குமே இதய இதயமாகிற தாமரை அதை மலர வைக்கும் இதெல்லாம் ஆச்சாரிய கருதயத்திலே மனவா ஆழகி மனவாள பெருமாள் நாயனார் அற்புதமாக காட்டியிருக்கிறார் அது போதிற்கமல வன்னஞ்சம் மலர்ந்தது பூஷண பாஸ்கரோதயத்திலே என்று காட்டியிருக்கிறார் அந்த கருத்தெல்லாம் இந்த பாசுரத்தில் அடங்கி கிடக்கிறது இப்படி நம்மாழ்வாராகிற அந்த வியக்தியையும் அவர் அருளி செய்த திருவாய்மொழியையும் சூரியனுக்கு செம்மமாக சொல்லி மகிழ்கிறார் கம்பர் இந்த பாடலில் தொடர்ந்து கம்பருடைய ஷடகுரபர் அந்தாஜி பாடல்களை அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதயே தினாம் ஸ்ரீவேங்கட ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தர திரு முனிமானத வாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ प्रयच्छ